வந்து நமக்கு ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு நம்ம நம்மளுக்கு தெரியும். நாலாவது வாய்ப்பாடு பார்ப்போமா. நாலாம் வாய்ப்பாடு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நான் நாலாவது வாய்ப்பாடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போது நான் நாலாவது வாய்ப்பாடுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நாலுன்னு போட்டிருக்கேன். நாலு பெருக்கல், பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லி கொடுக்க போகிறேன். பெருக்கல் ஈஸி குவால்ட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒன்று இன்று நாலு ஒரு நாள் புரியுதா, ரெண்டு இன்று நாலு ஈர்னா எட்டு என்ன நல்லா சவுண்டாக சொல்லாமே தெரியுது எல்லாருக்கும். மூணு இன்று நாலு முன்னாங்கு, நாலு இன்று நாலு பதினாறு நன்னாங்கு பதினாறு. பாருங்க அழகாக அப்படியே சுற்றி விட வேண்டியதுதான். அஞ்சு இன்டு நாலு ஐநாங் இருபது, ஐநாங்கு இருபது. ஆறு இன்டு நாலு ஆறு நாங்கு இருபத்தி நான்கு. ஏழு இன்டு நாலு ஏழு நான்கு இருபத்தி எட்டு. எட்டு இன்டு நாலு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு. கீழே ஆன்சர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அடுத்தது ஏழு நாங்கு தானே சொன்னேன், எட்டு நாங்கு சொல்லிட்டேன்னா. ஒன்பது இன்டு நாலு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு. பத்து இன்டு நாலு பத்து நாற்பது. பதினோரு இன்று நாலு நாற்பத்தி நாலு. பன்னெண்டு இன்று நாலு நாற்பத்தி எட்டு. பதிமூணு இன்று நாலு என்ன ஐம்பத்தி ரெண்டு. நான் இது எழுதலை, ஒன்றே பார்க்காதீங்க யாரும் எழுதலை. அந்த மாதிரி நம்ம இருபது வரையும் நம்ம எழுதலாம் புரியுதா. இந்த மாதிரி தான் என்ன பண்ணலாம், இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒர்க்கிங் மாடலில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பெருக்கல் வாய்ப்பாட்டை நம்ம அழகாக சொல்லிக் கொடுக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பாட்டுக்குமே நம்ம எழுதலாம். என்னால் ஒரு வாய்ப்போடு தான் எழுத முடிஞ்சிச்சு, அதனால் நான் பண்ணிட்டு வந்தேன் புரியுதா. இந்த மாதிரி நம்ம அழகாக ரோ மாதிரி அழகாக ஒரு நாங்கள் நாங்கள் இருந்தாங்க கேட்டேன் முன்னாங்க பண்ணாங்க பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகாக சொல்லிக் கொடுக்கலாம் புரியுதா.